₹120 கொடுத்து அஞ்சு படம் பார்க்கலான்றது இன்னைக்கு நான் ஜவான பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ஃப்ரீயா பிகிலு, கத்தி, சர்க்காரு, தெரி, மெர்சல் எல்லாத்தையும் உள்ள படத்துல காமிச்சிருக்காங்க. விஜய் படம் சொல்லிட்டு இருக்க, விஜய் நடிக்கல, அது ஒண்ணுதான் குறைச்சல், மத்தபடி விஜய் படம் தான். ஸ்டார்டிங்லயே ஒரு பயங்கரமான வில்லேஜ், அதுக்குள்ள இருந்து தண்ணிக்குள்ள இருந்து எஸ்ஆர்கே எடுக்கிறாங்க. எடுத்து அவருக்கு வந்து ஃபுல்லா அடிபட்டுருக்கு, தலையில அடிபட்டுருக்கு, ஃபுல்லா அவரை கட்டு கட்டி எல்லாம் ஒரு இதுல பெட்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க. இந்த டைம் பார்த்து அவங்க ஊர்ல கொள்ளைக்காரர்கள் உள்ள வந்து எல்லாரும் கொடூரமா கழுத்தா இருக்கிறாங்க, அது இதுன்னு கொலை பண்றாங்க. இப்போ வந்து ஒரு வயசான தாத்தா, எப்பயும் எல்லா படத்துலயும் ஒரு வயசான தாத்தா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு தாத்தா கடவுள்கிட்ட போய் வேண்டாரு, எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எஸ்ஆர்கே அந்த கட்டெல்லாம் பிரிக்காம அவசர அவசரமா இயந்துச்சு வந்து நின்று எல்லாரையும் கிடையாது. சப்வேல ஒரு மெட்ரோவா ஹைஜாக் பண்றாரு. ஹைஜாக் பண்றதுக்கு நமக்கு தெரியும் கன்னு அதெல்லாம் எடுத்துட்டு போன பெரிய பெரிய கன்னு நல்ல ரிமோட் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல உள்ள கொண்டு போறாங்க. அடிக்குமே எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுனே தெரியல. இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்றதுக்காக தான் நடுவுல வந்து ஒரு லாஜிக் வச்சிருப்பான். ஹேக் பண்றதுக்குனே தனியா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணனா இந்த கன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்கல்ல அத வந்து கிட்டாரா மாத்தி காமிச்சிருக்காங்க. ரிமோட் சிஸ்டம் மூலமா லாஜிக் இருக்குது. ஷாருக்கானோட ஒரு ஆறு பொண்ணுங்க சேர்ந்து கேங்கா மெட்ரோவை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப எதுக்கு இந்த ஹைஜாக் நடந்தது? இப்ப வரேன். ஆக்சுவலி ஐஜாக் எது நடக்குதுன்னா, அவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு வில்லன் கிட்ட போயிட்டு, 10281 அப்படி நம்பர் சொல்றாரு. நான் நம்பர் சொல்லி பார்க்கலாம். 40,000 அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு எஸ்ஆர்கே. என்னன்னா, மெட்ரோக்குள்ள வில்லனோட பொண்ணு இருக்குங்க. வில்லன் யாரு 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 பார்த்த நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வில்ல வந்து விஜய் சேதுபதின்றது தெரிஞ்சது. ஆனா வந்து வில்லன்ற கெட்ட மாதிரி தெரியல. ரொம்ப பெரிய பணக்கார விளம்பரம் காமிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு சீக்வன்ஸ்லயும் வந்து பணக்கார விளம்பரம் தெரியல. வாய் வசம் பண்ணிருக்காங்க. 40,000 கோடி ரஷ்யா போற, அங்க போற, இங்க போறன்றாங்க. பார்த்தா ஒரு காரோட காமிக்க மாட்டாங்க, பணக்கார கார் கூட ஏதோ வாடகை சூட்டு போட்டு வந்த லோக்கல் ஹால் மாதிரி இருந்தாரு விஜய் சேதுபதி. சொல்லுவாங்கல்ல மொண்டனா செபாஸ்டியன் சொல்லுவாங்கல்ல, மூஞ்சி லோக்கலா இருக்கு அதனால கோட்டு போட்டுதான் மேட்ச் பண்ண அப்படிவாங்கல்ல, அந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, எப்படியோ விஜய் சேதுபதி வந்து பெரிய வில்ல, அவருடைய பொண்ணு மெட்ரோக்குள்ள இருக்கிறதுனால அவர் 40,000 கோடிய அப்படியே ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாரு. பண்ணி விட்டுதான் நடக்குது. ஷாருக்கான் வந்து அந்த 40,000 கோடிய இந்தியாவில இருக்கிற ஒட்டுமொத்த, அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் இருக்கும் இல்லையா, அந்த கடன் எல்லாம் இவர் தீர்த்துறாரா 5 நிமிஷத்துல. ஐயோ அப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் கொண்டு போவாங்க அந்த சீக்வன்ஸ் கத்தி, அது வந்து கத்தி படம் பார்த்த மாதிரியா இருக்கும். அந்த விவசாயம் கேட்ட பார்க்கும்போது பத்தாவதுக்கு அது எடுக்கும்போது வந்து இந்தி ஆட்லாம் பார்த்துருக்கல, அதே மாதிரியே கொண்டு போவாங்க அந்த ஆட் சீக்வன்ஸ் எல்லாமே. ஸ்வச் பாரத் அந்த மாதிரி அந்த டிராக்கிங் சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அது எமோஷன் கன்வே பண்றாங்க, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. கனெக்ட் ஆச்சு, கத்தி படத்தோட கனெக்ட் ஆச்சு அப்படி சொல்லுங்க. உடனே அடுத்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிலுக்குள்ள ஓடுறாங்க, எல்லாரும் அதே காஸ்டியூம்ல ஜெயிலுக்குள்ள ஓடுறாங்க. என்னடா இது, ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஜெயில பார்த்தா எல்லாரும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஏதோ ஒரு வெப் சீரிஸோட ஸ்குவிட் கேம், ஸ்குவிட் கேம். எல்லாம் நம்ம ஊர் ஜெயிலனா உங்களுக்கே தெரியும், எல்லாரும் ஒரு புடவை, ஒரு பிளவுஸ், ப்ளூ கலர்ல ஒரு பிளவுஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஊர் ஜெயில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒயிட் கலர் டிஷர்ட்டு, கிரீன் கலர்ல பிளேசரு, பேண்ட்டு, ஒரு மாஸ் என்ட்ரி குடுக்கறாரு. மாஸ் என்ட்ரி குடுத்தவங்க தெரியுது அவரு ஒரு ஜெயிலரா. ஜெயிலர் உடனே சரி ஜெயில பாப்போம்னு பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு மைண்ட். ஜெயிலர் தான் இல்ல, ஜெயிலர் செட்டே தான். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி விவசாயத்தை நல்லது பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி வந்து ஹெல்த் மினிஸ்டர் கடத்தி வச்சு அதுக்கு ஒரு நல்லது பண்றாங்க. மெடிசன் லைன்ல அங்கன்னு பார்த்து அங்க நடக்கும்போது ஒரு கன்ஷூட் பண்றாங்க, ஹெல்த் மினிஸ்டர் கடத்துறாங்க. அங்கதான் ஒரு முக்கியமான என்ட்ரி வருது. யாருன்னா நம்ம யோகி பாபு. தியேட்டர்ல வந்து அதிகமா ரெஸ்பான்ஸ் கொடுத்த காரணமே யோகி பாபு மட்டும்தான். அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருடைய பஞ்சும் அவருடைய டைமிங்கும் அடிச்சிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் தியேட்டர் நம்ம எல்லாரும் சிரிச்சதுக்கு காரணமே யோகி பாபுவா தான் இருப்பாரு.
இப்போ அடுத்து ரெண்டாவது இது என்னன்னா, அந்த மெடிசினல் செக்டர் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு திரும்ப இன்னொரு பிளாஷ்பேக் வருது, அதுவும் அந்த அளவுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. நைன் தாராவுக்கும் எஸ்ஆர்கேக்கும் ஒரு ஆமா ஹீரோயின் ஒருத்தவங்க இருந்தா ஹீரோ கூட கனெக்ட் ஆகணும் இல்லையா? சோ அதுக்குதான் நம்ம அட்லி படத்துலலாம் வந்து சின்ன குழந்தைய கொண்டு வருவாங்க சென்டிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு குழந்தைய கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு நயன்தாராவை அம்மாவை போட்டு, ஆனால் அப்பா இல்லை. ஸோ அந்த அப்பாவை ஷாருக்கானை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்படி ஷாருக்கானுக்கும் நயன்தாராக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. ஆனாலும் ஷாருக்கான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் பண்ணுற விஷயம்லாம் நயன்தாராவுக்கு தெரியாது. அவர் சொல்ல வராரு, ஆனால் தடுத்துறாங்க. ஷாருக்கானுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்த டைமில் நயன்தாராவுக்கு ஷாருக்கான் பற்றின எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. அப்போதான் நயன்தாரா கன் எடுத்து ஷாருக்கானுக்கு நேர் நேரா நிக்கிறாங்க. தலையில அவங்க ஷாட் வைக்கலான்னு போகும்போது வேற எவனோ சுட்டுறான். ஆமா, வேற எவனோ சுடும் போது ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்படி தம்பி கிட்ட மாட்டின உடனே அவர் வந்து கூட்டு போய் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி அடிக்கிறாரு. இப்பதான் என்ட்ரி சொன்னா எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணாரு. அப்போ பையனை காப்பாத்துறதுக்காக அப்பா ஷாருக்கான் வந்து பாசத்துல கிளம்பி வந்துட்டாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்டே. அப்பா ஷாருக்கானுக்கே பையன் ஷாருக்கான் தான் தன்னோட பையனே தெரியாது. ஏன்னா அவர் பாஸ்ட்ல வந்து எங்க இருந்தோ வந்து விழுந்து தண்ணில இருந்து எந்திரிக்கிறார்ல, அதெல்லாம் அவருக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் போட்டாங்க. ஆமா, இன்டர்வல் போட்டாங்க. அப்பதான் உருப்படியான ஒரு விஷயம் பண்ணோம், ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். நயன்தாராக்கு இப்போ அவங்க தேடி ஹைஜாக்காலே தன்னோட புருஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சா, தெரிஞ்சு அந்த அம்மா மன உளைச்சல்லையும் வெறியிலையும் அவங்க அவரை வந்து எப்படின்னா பிடிச்சி அவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படின்னு. அது எப்படி போறாங்கன்னா, அந்த கேர்ள்ஸ் ஜெயில் இருக்கு இல்லையா, அந்த ஜெயில இருக்கிற அவங்க கேங் இருக்காங்களா, அந்த ரூமுக்கே அவங்க போறாங்க. மைக்லாம் செட் பண்ணிட்டு எதுக்கு பண்றாங்கன்னா தெரியல, சும்மா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உள்ள போனா கூட பரவாயில்ல. இவங்க ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி, அதாவது இவங்க காயப்பட்டு உள்ள போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆக்சன் நடிக்கறாங்களா கடையில வந்து. அப்போ எமோஷன்ல ஷாருக்கான் கேங்ல இருக்கிற பிரியாமணி, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பாவுடைய பிளாஷ்பேக் வருது. அதாவது ஷாருக்கான் அப்பா ஷாருக்கானுடைய பிளாஷ்பேக் அப்படியே போகுது. மிரட்டுறாரு அந்த அம்மா. என்ன பண்ணு, கையெழுத்து போடுற மாதிரி பெண்ணை வாங்கிட்டு சருக்குன்னு கழுத்துலயே ஒரு குத்து குத்துது. கழுத்துல குத்துறதுக்கு எங்க தலையில குத்திருக்கு. அவங்க அந்த ஆக்ஷனை வந்து பண்ணிட்டதுனால அவங்க இப்ப ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில போய் இவங்க தூக்குல போட போடுறாங்க. தூக்குல போடுறதுக்கு மேல அந்த தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போன உடனே அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்த உடனே நம்ம எல்லா படத்துலயும் வர சீன் தான், தூக்குல போட முடியாது, அவங்க டெலிவரியில ஆகட்டும், ஆயிட்டு குழந்தைக்கு 5 வயசு ஆற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கட்டும், 5 வருஷம் கழிச்சு அவங்க தூக்குல போட்டலான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க ஜெயில கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அங்கேயே வந்து முட்டை கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா முட்டை அவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா முட்டை. அப்புறம் பால் அப்படியே நைஸா வச்சுட்டு போறாங்க. இது முடிஞ்ச உடனே வளகாப்பு நடக்குது. வளகாப்பு நடந்த உடனே அங்கேயே பிரசவம் பாக்குறாங்க.
ரசம் பார்த்து குழந்தை பிறந்த உடனே அந்த பையன் வந்து ஜாலியா ஜெயிலே விளையாடிட்டு இருக்கான், பர்த்டேக்குல கேக் எல்லாம் வெட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கே ஜெயிலுக்கு போன போல இருக்கு. ஆனா 5 வருஷத்துல தூக்குல போடுறவங்க வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். சரி, இப்ப நான் இருந்தாக உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சா? இப்ப வந்து கூட இருக்க ஒருத்தனே இவங்கள டபுள் கிராஸ் பண்ணி விஜய் சேதுபதி எல்லா டீட்டெயிலும் சொல்லி இவங்களை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து கரெக்டாக சுடும்போது அங்கே இவங்க எஸ்ஆர்கே கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு வந்து என்ன சுடாதீங்க அப்படின்னு முன்னாடி வந்து விழுந்து, அது அது வேற யாரும் நம்ம பிரியாமணி தான். பிரியாமணிக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஒரு படத்துல எத்தனை கதையோட கதையை சுட்டிருக்காங்க, எத்தனை பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. பிரியாமணியை சுட்டுருவாங்களா? பிரியாமணி செத்துருவாங்களா? பிரியாமணி சுட்ட உடனே பிரியாமணி இறந்துருவாங்களா? இறந்த உடனே நம்ம வந்து 6 பேரா ஆரம்பிச்சோம், இனிமே 5 பேர் தான் இருக்கோம். 5 பேர் போதும் அப்படின்னு சொன்ன உடனே 6வதா திருப்பியும் நயன்தாரா வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது கிட்டத்தட்ட பேராண்மை சீன் மாதிரி எனக்கு இருந்தது. அடுத்த சீக்வன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அப்பா எஸ்ஆர்கே பையன் எஸ்ஆர்கே ரெண்டு பேரும் ரெண்டு டைப் ஆஃப் கண்டெய்னரை வந்து ஹைஜாக் பண்ண போறாங்க. ஒரு கண்டெய்னர்ல வந்து காசு இருக்கு, இன்னொரு கண்டெய்னர்ல இவிஎம் மெஷின் இருக்கு. காசு இருக்கிற மெஷின் ஆட்டையை போடும்போது எல்லாரும் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் வந்து சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்ட உடனே அப்போதான் நம்ம அப்பா எஸ்ஆர்கே வந்து வாயில சுருட்ட வச்சுட்டு, பத்தலைக்கல ஏன் பத்தலைக்கலன்னு சொல்கிறேன், அப்போ வந்து வாயில சுருட்ட வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக வந்து எல்லா வண்டியும் அப்படி இப்படி காலி பண்ணுவார். இதில் காலி பண்ணுற விஷயத்தில் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதாவது 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டாம், ஆனால் 5 ரூபாய் முட்டையில் கண்ணாடியில் அடிச்சு வண்டியை தசை திருப்பிடுவாங்களாம். இது என்ன பிரமாதம்? அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளஷ் ஐட்டம் வந்துச்சு. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்புறம் அந்த சுருட்டை பத்த வச்சாரா இல்லையா? அங்கே தான் இருக்கு தீப்பொறி திருமுகம். இப்போ வந்து வேகமாக வண்டியில் வராரா, 3 ஸ்கார்பியோ மட்டும்தான் இருக்கு, அதை வந்து காலி பண்ணோம். எப்படி 3 ஸ்கார்பியோவுக்கும் முட்டை அடிக்கிறது? அவங்க கையில் முட்டை தீந்துருக்கோம்ல, அதை ஏற்கனவே அடிச்சிருப்பாங்க. அதனால வேகமாக வந்து வண்டியை அப்படியே ஒரு 160 அடிக்கிறார். அடிக்கும் போது கால் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது, தீப்பொறி இருப்பீங்கல்ல, ஷூ வந்து தேய்ச்சிக்கிட்டே போகுது. அந்த தேய்க்கிற ஷூல பொறி வந்து அவர் சுருட்டு வந்து பத்தது. எப்படி வண்டி சாவி எடுக்காம டேங்க கழட்டினாரு தெரியல. டேங்கை ஓப்பன் பண்ணி சுருட்டு அதுக்குள்ளே போட்டு 3 ஸ்கார்பியோவும் காலி அப்படி 3 வெடிக்குது. ஏய், முடியலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதோட படம் வச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் என்ன போயிட்டு இருக்குது. இல்லை, இந்த சீக்வன்ஸுக்கே நம்மளை செஞ்சுட்டாங்க. இதில் கிளைமேக்ஸ் வேற வரப்போகுதுன்னு ஒரு இல்லை, அதான் கிளைமேக்ஸ் தான் நினச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்தா அது கிடையாது கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் இன்னும் இருக்கு. நீ செத்தது பார்த்தா என்ன சாவுங்கடா சொல்கிற மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸை வச்சு, அப்போ தான் நம்ம சஞ்சய் தத்தோட கேமியோ ரோல் ஒன்று வருது. அது எதுக்காக வந்ததுன்னு தெரியல, சும்மா எடுத்துட்டு வராங்க. அது கடைசியில் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எப்படா கேவலமாக இருந்திருக்கும். எல்லா சினிமே மோஸ்ட்லி ப்ரிடிக்டபுளாக தான் இருந்தது. இதுலேயும் எல்லோரும் ஓட் பண்ணோம், நீங்கள் வந்து யார் காசு கொடுத்தாலும் வாங்காமல் கரெக்டாக ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்க்காரில் ஒரு சீன் வரும் தெரியுமா, அப்படியே விஜய் மேனேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அதே தான் பண்ணுறாரு, உட்கார வச்சு எஸ்ஆர்கே வந்து அந்த டைலாகை அப்படியே ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அந்த டைலாக் அப்படியே பேசுகிறாங்க. அப்படியே எல்லாரும் லைவாக அந்த நியூஸில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கனெக்ட் ஆகாத ஒரே விஷயம் என்னென்னா, காசை தனியாக இது பண்ணாங்க, ஹைஜாக் பண்ணாங்க. இவிஎம் மிஷினை தனியாக ஹைஜாக் பண்ணாங்க. இவிஎம் மிஷின் எல்லாத்தையுமே திரும்ப கவர்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காசை வச்சு என்ன பண்ணாங்கன்னு தான் தெரியல. அந்த கண்டெய்னரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. டீட்டெயிலுமே இல்லையா, இல்லை நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு புரியலையா அவங்களுடைய லாஜிக் அப்படின்றது புரியலையா, இல்லை அவங்க சொல்லி நாங்கள் வந்து கேட்காம வந்துட்டோமான்னு தெரியல. இது வரைக்கும் கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம். அது முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லாஜிக் கிடையாது, மிஸ் ஆயிடுச்சு, இந்த லாஜிக் மட்டும் பார்க்க போறாங்களா சொல்லிட்டு அச்சீவ் பண்ணி வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் திருப்பி விஜய் சேதுபதி வந்துருவார்ல, ஏண்டா நீ தான் உன் அப்பா, இவன் தான் உன் அப்பனா, அப்பனு பையனும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்றீங்களான்னு காண்டில் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வர, விஜய் சேதுபதி வந்து பைய ஷாருக்கான் கையை கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டோடனே வாயிலையே கத்தி வச்சு ஒரு சண்டை போட்டு பாருங்க. இவருக்கு வந்து ஏற்கனவே கீழே விழுந்து எல்லாம் மறந்துருச்சு இல்லையா. அது வந்து எப்படி ஞாபகம் வருதுன்னா, இவரு சுட ட்ரை பண்ணும் போது கண்ணு சுடாது, அந்த சவுண்ட் இருக்குல்ல, சவுண்டை வச்சு அவருக்கு எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துருமா. ஒரு 2 வாட்டி கண்ணை திறந்து மூடுவாரு, அதுல எல்லாம் வந்துருவாங்க, தீபிகா போடுவாங்க, எல்லாம் பிளாஷ்பேக் எல்லாமே ஓடிடும். ஓடின உடனே எந்திரிச்சு ரெண்டு பேரும் பரவாயில்ல,
இது அவருக்கே தெரிஞ்சிருக்க போல விஜய் சேவை கலாய்ச்சி விட்டாரு படத்துக்குள்ளே வந்து. கொஞ்சம் விட்டா அவனுக்கு பாட்டு போட்டுருவானுடா போங்கடா அப்படின்ற மாதிரி அவரே கலாய்ச்சிருப்பாரு. படம் எப்படி இருக்கு ஓவராலாக பார்க்க போனால் ஸ்க்ரீன் பிளே படத்தை சுத்தமாக கிடையாது. அதாவது அவர் எடுத்த காப்பி பண்ணுறது எல்லாமே பழைய படத்து காப்பி பண்ணுவாங்க. இப்போ வந்து அவர் எடுத்த படத்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சிருக்காரு. அங்கங்கே வந்து மியூசிக் பற்றி சொல்லலாம், அங்கங்கே அடிக்கடி மியூசிக் வந்தாலும் அனிருத் வந்து அவருடைய ஒர்க்கை ஆஸ் யூஷுவல் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெயிலர் அளவுக்கு பண்ணலன்னு தான் சொல்லணும். பாட்டினுடைய தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பழைய பாட்டெல்லாம் புது படத்தில் கொண்டு வந்து ட்ரெண்ட் ஆக்கி விடுறது நம்ம லோகேஷ் கனகராஜோடைய ஒரு வழக்கம். அதை வந்து நெல்சன் பண்ணாரு. இப்போ அட்லியும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பாட்டு தான் ராமையா ஏவஸ்தா வையா அந்த பாட்டு பாட்டு பாடவா, இது எல்லாமே சாங்ஸில் வந்துருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஷாருக் கான் ஃபேன்ஸ், எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிடிக்கும், அதுக்காக போய் பார்க்கலாம் அவ்வளோதான். அப்புறம் நீங்க அந்த பிகிலு கத்தி சர்க்கார் அந்த அஞ்சு படம் சொன்னால இந்த படமா நீங்க பாக்கலாம் போய் பாக்கலாம், புதுசா இருக்கும். வாவ், 120 ரூபாய் டிக்கெட்ல அஞ்சு படத்தையும் ஒண்ணா சேர்த்து பாருங்க. அந்த அஞ்சு படத்துல ஒன்னே கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காரு. பத்தாவதுக்கு இது வந்து இந்திய ஆடியன்ஸ் கரெக்டா நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பாத்து பழகி ஓடும் நினைக்கிறேன். ஆனா தமிழ் ஆடியன்ஸுக்கு நமக்கு கதை தெரியும் இல்லையா, அதனால நம்ம போய் பார்த்தோம்னா மாட்டிக்குவாரு. நம்ம வந்து இந்தியால இதை பத்தி பாத்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அங்கங்க பாலிவுட் சாயல் இந்த டான்ஸ்ல எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம அவ்வளவு கிராண்டான செட்டு, அவ்வளவு கிராண்டான ட்ரெஸ், ஒரு ஜெயிலுக்குள்ள டான்ஸ் ஆடுறாங்க ஆனா கிராண்டான ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சோ அங்கல வந்து பாலிவுட் டச் இருந்துச்சு. சிதம்பரம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து இத்தனை கோடி வச்சிருக்காரு அப்படின்னும் போது வெறும் தாடி கண்ணாடியில் மட்டுமே முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் இன்னும் அந்த கெத்து ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம். கார்ல ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குற மாதிரி, இல்ல ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குற மாதிரி, அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ. சோ ஓவர் ஆல் ஒன் டைம் வாட்சபிள், 5க்கு 2 கொடுக்கலாம். ஆனா ஆடியோ லான்ஸ்ல அட்லீஸ்ட் சொன்னாரு இந்த படம் எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே இங்க விஜய் அண்ணா தான் அப்படின்னு. புரியல புரிஞ்சிச்சு.